சரஸ்வதி ஆர் இந்த வீடியோவில் அழகாக அவர் ஒரு டிவைன் சவுண்டோடு ஓடின்னுருக்கா. ஆனால் இவள் ஓடுறது வந்து ரொம்ப குட்டி டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல இந்த இடம் மனா அப்படின்னு ஒரு கிராமம் பத்ரிநாத்துக்கிட்ட இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம போகணும். இந்த மலை ஏறி தான் இந்த இடத்துக்கு போக முடியும். உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஆறை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் தூரம்தான் ஓடுவாவோ சரஸ்வதி. ஏன்னா வேதவியாசர், இதுக்கு பக்கத்துலேயே வேதவியாசரோட குகையும் இருக்குது, கணேஷ் குகை இருக்குது. இப்போ வேதவியாசர் வந்து இன்றைக்கி அக்ஷய திதினால் அன்னைக்கு மகாபாரதம் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் டிக்டேட் பண்ண இப்போ கணேஷ், அதாவது நம்மளுடைய விநாயக பெருமாள், அவர் எழுதுகிறார். ஸோ அது வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிக்கப்பட்டது வியாசருடைய குகையில். அப்போது வியாசர் வந்து சரஸ்வதியை வந்து ரொம்ப சத்தம் போடுறான், இப்போ சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே சரஸ்வதி வந்து சத்தத்தையும் குறைச்சிக்கிறா. எப்படி குறைச்சிக்கிறான்னா, அவள் இந்த இடத்துலேருந்தே மறைஞ்சி போகிறாள். அவள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற அந்த ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல ஓடுறா. அதுக்கப்புறம் அப்படியே பூமிக்கு தரையில் இறங்கி போய் ஓடுறா. அதுக்கப்புறம் அவள் எந்த பக்கம் ஓடுறானே தெரியாதான், அது வந்து ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்றா. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயமும் இந்த மாதிரி ஒரு புனிதம் நிறைந்த இந்த இடம் மனா என்ற கிராமம். அந்த வியாசர் குகையில் தான் 18 புராணங்கள் எழுதப்பட்டது வியாசரால், பிரம்மசூத்திரம் எழுதப்பட்டது, மகாபாரதம் எழுதப்பட்டது. இன்றைக்கி இந்த அக்ஷய திதியோட விசேஷம் என்னென்னா, அக்ஷய திதி அன்னைக்கு தான் இந்த காவியத்தை, அதாவது மகாபாரதத்தை வேதவியாசர் எழுதினார். பகவான் விநாயகரோட சேர்ந்து